ஹாய் ஹலோ எவ்ரிவன், பி ஹாப்பி படி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சோள பணியாரம் எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவதானியத்தில் ஒன்றான இந்த மக்காச்சோளத்தை வச்சு நம்ம சோள பணியாரம் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு நியூட்ரிஷனான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சோள பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வீசும்படி அளவு வெள்ளை மக்காச்சோளம் எடுத்துருக்குறேன். இது வந்து காலரைக்காப்படி அளவு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன். அதாவது 2 times ஆஃப் த சோளம் எடுத்துருக்கிறதுல 2 times வந்து அரிசி எடுத்துக்கணும். 1 tablespoon அளவு வெந்தயம் எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு வந்து 1/2 வீசம் அளவு, இதில் 1/2 of the measurement வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சோளத்தை வந்து போட்டுக்கோங்க. வெந்தயத்தையும் அதிலே போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு இதில் 1/2 வீசம் சொன்னேன், அதையும் மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1/2 வீசம் அளவு உளுத்தம்பருப்பு இதையும் இதுக்குள்ளேயே போட்டுடலாம். போட்டு இதை தனியாக சோப் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு தனியாக சோப் பண்ணிக்கோங்க. 2 hours, 3 hours நல்லா ஊறட்டும். அரிசியை இதில் போட்டுக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு 3 hours ஊறட்டும். கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கழுவிட்டேன். சோளத்தை நல்லா கழுவி ஊற வச்சிட்டேன். அதே மாதிரி அரிசியும் நல்லா கழுவிட்டு இட்லி அரிசியும் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஒரு 2 to 3 hours ஊறினோன்னே ஃபஸ்ட்டு இந்த சோளத்தை போட்டு இது ஒரு சுற்று நல்லா நைஸானோன்னு அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு மாவை காட்டுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு 2 to 3 hours ஊறிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டதுக்கப்புறமே அரிசியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை மிக்ஸிலையும் அரைக்கலாம். கொஞ்சமாக தான் இருக்குது குவான்டிட்டி, அதனால் மிக்ஸிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். பட் மிக்ஸியில் அரைச்சா கொஞ்சம் ஹீட் ஆகும், கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுங்க. கிரைண்டரில் அரைச்சா நல்லாவே வரும். நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், மாவு அரைச்சிட்டேன் நான். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரியான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அரைச்சிடுவோங்க. இப்போ வந்து பெரிய வெங்காயம், சாப்பிட்டு பெரிய வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சாப்பிட்டு பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதில் வந்து கொட்டி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பணியார கல்லில் போட்டு நம்ம ஊற்றி கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி நமக்கு கிடச்சிரும். இதை வந்து நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சோள பணியாரம் மாவு வந்து ரெடியாக இருக்க அரைச்சி இப்போ அதை எப்படி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்ல பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் வந்து பல்லு பல்ல போட்டு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா துருவி கூட போட்டுக்கலாம், இது போடாமல் கூட போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடைசத்தை வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வதக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். கடுகு, கடுகு நம்ம புரியிடும், உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இதில் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மாவில் வந்து உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
மதங்களுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கணும். இப்போ இதில் இந்த தேங்காய் பழமே ஆட் பண்ணிக்கலாம். கோரியண்டர் லீவ்ஸும் போட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனோன்னு மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம பணியாரம் சுட வேண்டியதுதான். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பணியாரம் மாவு ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது. அடுப்பில் வந்து பணியாரக்கல் வச்சுக்கலாம். இது வந்து இரும்பு பணியாரக்கல். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா காயணும். காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிட்டு, எல்லா குழியும் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பணியாரத்தை ஊற்றணும். பாருங்கள், கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் இந்த மாவை ஊற்றிடுவோம். முக்கால்வாசி மட்டும் ஊற்றினா ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா அது வெண் வேகும் போது ஊற்றி மேலே வரும். இருக்கணும். அதுக்கப்புறமே சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும் பணியாரம். திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா சிவக்கும். அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். முக்கால்வாசி தான் ஊற்றணும். இப்போ அது ஊற்றி மேலே வந்துருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பணியாரக்கு கரங்கி வச்சு திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. இது வந்து ஒரு ஹெல்த்தியான பணியாரம். இது வந்து நம்ம அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இதெல்லாம் இந்த சோளம் கம்பு அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் இந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை. நம்மளும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ்ஷஸ் செய்யும்போது இந்த மாதிரி மில்லட்ஸு அதெல்லாம் ராகி அதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். கொஞ்சமாக வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக திருப்பி விட்டு பாருங்கள், செவந்துருச்சாங்க. பாருங்கள், நல்லா செவந்துருக்கு, வெந்துருச்சு. செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை, எனக்கு டைம் இல்லை, இந்த மாதிரி பணியாரம் சுட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மாவை தோசையாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் எனக்கு தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.